ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜுபாதா ஜாக்ஸ் கிச்சன்லேருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியை. இன்றைக்கி காலிஃப்ளவரை வச்சு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது டிஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த சூப்பரான ஒரு ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ஒரு பெரிய எனர்ஜி. மறக்காமல் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வாங்க, இந்த அட்டகாசமான டிஃப்ரெண்டான ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா சின்னதாக, நல்லா கைக்கு அடக்கமாக ஒரு சின்ன காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அந்த காலிஃப்ளவரில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பூவாக வந்து நம்ம வந்து பிச்சு எடுத்துட்டு இதில் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றுறேன். சுடுதண்ணி ஊற்றுறதுனால இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டஸ்ட் இருந்தாலோ இல்லை உள்ளுக்குள்ள ஏதாவது பூச்சி இல்லை புழு இருந்தாலோ இது வந்து இந்த சுடுதண்ணியில் நம்மளுக்கு வந்து வெளியில் வந்துடும். ஸோ க்ளீனான நம்மளுக்கு வந்து ஒரு பூ வந்து காலிஃப்ளவர் பூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இந்த சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கிரேட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிறதுலையே பெரிய ஹோல் இருக்கிற மாதிரியான கிரேட்டரில் இந்த மாதிரி நம்ம வந்து காலிஃப்ளவரை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டை வந்து நம்ம வந்து ஸ்க்ரைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மேலே இருக்க பூவை மட்டும் நம்ம வந்து கிரேட் பண்ணால் தாராளமாக போதும். அந்த பூவை மட்டும் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கிரேட் பண்ணி இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த உதிரி உதிரியாக இருக்கிறத சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கட்டு பாலக்கீரை எடுத்திருக்கேன். இந்த அரைக்கட்டு பாலக்கீரையில் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதையுமே கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம டக்குன்னு செஞ்சிட முடியும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச பாலக்கீரையை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா இதை வந்து நைஸாக வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. தேவைப்பட்டால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்ப அடுத்து இங்க வந்து காராமணி பயிரை வந்து நான் வந்து ஏற்கனவே வறுத்து அதை வந்து லைட்டாக வந்து விசில் விட்டு வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் விட்டு தண்ணிலாம் எதுவுமே இல்லாமல் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹை இன் ஃபைபர், ஹை இன் ப்ரோட்டீன், ஹை இன் அயன். இந்த ரெசிபி நான் செஞ்சு காட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த காராமணியும் வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப நைஸாக மசிக்கணும்னு அவசியம் இல்லை, 1:2 மசிச்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த காராமணிலேயே நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. உங்களுக்கு வேணால் லைட்டாக பிழிஞ்சிட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலிஃப்ளவரோட தண்ணியை வந்து நான் தனியாக செப்பரேட் பண்ணலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் 100 கிராம் அளவுக்கு பன்னீர் வந்து துருவி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து ஒரு 2 க்யூப்ஸ் அளவுக்கு சீஸை வந்து துருவி சேர்த்துருக்கேன். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இதை கொஞ்சம் நல்ல க்ரீமியாக மாற்றுறதுக்கு நான் வந்து பீனட் பட்டர் வந்து சேர்க்குறேன். பீனட் பட்டர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ஹையாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து கொடுக்கும்போது நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவாங்க, நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸோ பீனட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிசானோடைய க்ரீம் பீனட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையும் சேர்த்துடலாம். அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு 1 கப் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சொன்னால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கல்லமாவுடைய பதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து காலிஃப்ளவரில் அதை வந்து பிழிஞ்சு தண்ணி எடுக்கலை, அதனால 1 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவரை வந்து பிழிஞ்சு தண்ணியை தனியாக எடுத்துகிட்டு அந்த பூவை மட்டும் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/4 கப் அளவுக்கு கல்லமாவு சேர்த்தாலே போதும். ஸோ இப்போ நம்மளுடைய மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெயை வச்சுட்டு இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முறுக்கு குழாலையும் ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே எண்ணெய் தடவிக்கலாம். இந்த முறுக்கு குழாயில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதில் கையிலையும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை லைட்டாக அந்த மாதிரி பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
அதை வந்து இப்போ இந்த முறுக்கு கொல்லாக்குள்ளே போட்டுக்கலாம். முறுக்கு கொல்லாக்குள்ளே போட்டு நம்ம இந்த மாதிரி அதுக்கு மேலே வச்சு இந்த மூடியை வச்சு சும்மா டங் டங்னு தட்டினோம் அப்படின்னா சூப்பரான நம்மளுக்கு வந்து இந்த கட்லட் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேப்பாக கரெக்டாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வடை மாதிரி நீங்கள் தட்டி போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஷேப்பாக கொடுக்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும், நம்மளுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இங்கே நான் வந்து ஒரு தவா எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம தட்டி வச்சுருந்த நம்மளுடைய கட்லெட்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். இந்த கட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் இருக்குது, பன்னீர் இருக்குது, சீஸ் இருக்குது, கடலைமாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காராமணி, இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு காம்பினேஷன். அண்ட் அதுக்கெல்லாம் பாலக்கீரை வந்து நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய நல்லா ஹெல்த்தியாக நல்ல வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னாலுமே இதை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். எப்போ பார்த்தாலும் உருளைக்கிழங்கை வச்சு ஒரு கட்லெட் தட்டி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கும் சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பர்ஃபெக்டான காலிஃப்ளவர் கட்லெட் வந்து ரெடி. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஹெல்தியர் ஆப்ஷன் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எண்ணெயில் கூட நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம், நான் வெயிட் லாஸில் இருக்கேன், எனக்கு கொலஸ்ட்ரால் வந்து எனக்கு ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து ஏர் ஃப்ரையரில் கூட நம்மளால் வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம பேக் பண்ணிக்கிற முடியும், ஏர் ஃப்ரை பண்ணிக்கிற முடியும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அகரோடைய ஏர் ஃப்ரையர், இது வந்து பார்த்திங்கன்னா ரெஜென்சி மாடல், இது வந்து 12 liters கெப்பாசிட்டி இருக்கக்கூடியது. அண்ட் 9 ப்ரீசெட் மெனு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. 360 ஹீட்டிங் டெக்னாலஜி இருக்குது இதில். இது வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வாரண்டியோடு வருது. ஸோ இந்த ஏர் ஃப்ரையர் தான் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து ரொட்டேசரியாக இருக்கட்டும், நம்ம பேக் பண்ணிக்கலாம், சிக்கன்ஸை வந்து கிரில் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பளமாக இருக்கட்டும், பாப்கார்ன்ஸ், இது எல்லாமே நம்மளால் இதில் வந்து இது பண்ணிக்க முடியும், நம்ம எண்ணெய் இல்லாமல் செய்ய முடியும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த கட்லெட்டை வந்து இதில் அப்படியே வந்து எடுத்து வச்சிடலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம் ஒரு ஒரு கட்லெட்டாக. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் இப்போ தவால செய்யும்போது காமிச்சிருந்தேன், கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஈவன் 1/2 டீஸ்பூன் கூட நம்மளுக்கு கிடையாது இதில் வந்து எண்ணெய். ஸோ இதுலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ஹெல்தியஸ்ட் ஆப்ஷன் தான். இப்போ இதை வந்து நம்ம ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து ஒரு பக்கமும் அப்புறம் திரும்ப வெளில எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து நான் வந்து 200 வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய அந்த ஏர் ஃப்ரையர் பேஸ்கெட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். இப்போ அதை உள்ளே வச்சுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ஓடிஜி பண்ணிக்கலாம், அப்புறம் ஏர் ஃப்ரையரோட வேலை பார்க்கும், அதுக்கப்புறம் நீங்கள் கிரில்லர் பண்ணிக்கலாம், கிரில் பண்ணணும்னா கிரில் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மல்டியாக நிறைய பண்ணணும் அப்படின்னா இது வந்து நம்ம சூப்பராக வந்து இதில் பண்ண முடியும். அது போக வந்து இது 12 liters அப்படின்றதுனால சின்னதாக இருக்கக்கூடிய இந்த காம்பாக்ட் கிச்சன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே வந்து இது வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துக்கிறோம். கரெக்டாக வந்து நம்ம கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பில் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு சூப்பராக வந்து நம்மளுக்கு நல்லா ஏர் ஃப்ரை ஆகி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருப்பி போட்டு அடுத்த சைடையுமே வந்து நம்ம வந்து இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வச்சோம் அப்படின்னா செம்ம சூப்பராக வந்து ரெடியாக இருந்தது. நல்லா வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் இருந்தது, வெளில நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது. இப்போ இதையும் வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு 10 மினிட்ஸ்க்கு நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சுடாமல் இருக்கிறதுக்காக அதிலே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நம்ம வந்து இதை வெளியில் எடுத்துக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து இதை வெளில எடுத்துக்கிற முடியும். ஸோ சூடு நம்ம கைக்கு வந்து படாது. ஸோ நம்மளுடைய சூப்பரான ஹெல்த்தியான கட்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிவிட்டு இதை வந்து டேஸ்ட் பண்ணி காமிச்சிடுறேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் அண்ட் கமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், பட் எனக்கு வந்து அது ஒரு பெரிய 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 ஒரு என்கரேஜ்மெண்ட். பிகாஸ் எனக்கு அது நீங்கள் கொடுக்கும்போது அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு என்கரேஜ் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு லைக் அண்ட் கமெண்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.